இடைவெளியின் பின்பு மீண்டும் மேல் விசாரணை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றோம் நேயர்களே. இந்த மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை நாங்கள் இறுதியான நேயருடன் நாங்கள் பார்த்து கொண்டோம், இந்த தெரிவுகளை தேர்ந்தெடுப்பதிலே. எனவே பிள்ளைக்கான தெரிவுகளை ஏறுவதும் இறங்குவதுமான தெரிவாக மட்டுமே நாங்கள் பார்க்கக்கூடாது, ஏறுவதற்கும் இறங்குவதற்குமான தெரிவாக பார்க்கும்படி கூறியிருந்தால் நோனா இறுதியிலே சொன்னதை போல பிள்ளை எப்பொழுதும் ஏறத்தான் விரும்புவோம், இறங்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எனவே பொறியியலாளராக வருவதற்காக நான் கனவு கண்டதை தவறு என்று சொல்லக்கூடாது என்று. ஆனால் எங்களுடைய இந்த நல்லதங்களுக்கூடாக நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் பிள்ளைகளுடைய அந்த டாக்டர் விவேக் சொன்ன விடயம் தெரிவு என்பது பல ஏணிகள் வைத்திருக்கின்றோம், வைத்தியர் ஏணி, பொறியியலாளர் ஏணி, கணக்காளர் ஏணி என்று ஏறுவதற்கான பல ஏணிகளிலே பிள்ளைக்கு வசதியான ஏணிகளை, பிள்ளை விரும்புகின்ற ஏணிகளை, பிள்ளைக்கு சாத்தியமான உயரங்களை, பிள்ளை தொடுகின்ற ஏணிகளை நாங்கள் தெரிவு செய்வதற்கு அவர்களை உந்தி தள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை ஒழிய அதற்கு அப்பாலே பள்ளத்தை நோக்கி செல்வதற்கான ஒப்பீடுகளை பார்ப்பது இவ்வளவு தூரம் சரியானது என்று தெரியவில்லை. பார்ப்போம் டாக்டர் சொல்லுங்க. முதல் எனக்கு முதல் பேசின அந்த பெண்மணி மிக அருமையான ஒரு கருத்தை சொன்னார், அதாவது பிள்ளையின் நன்மைக்காக எல்லாரும் கனவு காண்றது மருத்துவத்துறையில் போகலாம் கணக்காளராக தெரியும் அவர்கள் என்ன கனவு இருக்கிறார்கள், அம்மா அப்பாவால் பிள்ளைகளின் விருப்பத்துக்கு எதிராக தங்களுடைய விருப்பங்களை துணித்து தங்களுடைய கனவுகளை ஒரு தங்களுடைய சுமையாக மாற்றிக்கொண்டு பிள்ளைகள் மீது துணித்து பிள்ளையை அறிய வேண்டும் என பாதையில் செல்கின்றான். நல்லதங்கால் உங்களை நாங்கள் கொண்டு வந்தது எங்களை செப்பரடுவதற்காகத்தான். சரி, பலர் உங்களை இந்த விடயத்தை பற்றி பேசுவதை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். நீங்கள் அந்த வழியிலே பிள்ளையை கொண்டது பிள்ளை வேறு ஒரு மார்க்கத்தை இருந்திருக்கும் கண்டுபிடித்திருக்கலாம் என்று கூட சொன்னார். உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? பிள்ளையை கொண்டது பிள்ளை என்று எல்லாரும் என்னில் குற்றம் சாட்டினோம். இந்த குற்றம் சாட்டினவில் யாருக்காவது பசி என்ற என்ன தெரியுமா? ஒரு நேரம் பட்டினியை அனுபவிச்சு பார்த்துருக்கணுமா? இந்த நாடுகளில் இருந்து கொண்டு எல்லா வசதியும் இருக்கு. அரசாங்கத்தில் இருந்து அரசாங்கத்தில் பிள்ளை வளர்க்குறதுக்கு, பால் வேண்டுறதுக்கு, நெப்பி வேண்டுறதுக்கு, இலவசமாக படிக்கிறதுக்கு வந்து எத்தனையோ வசதிகள் செய்து கொடுத்துருக்கோம். கொஞ்ச நாள் எல்லாம் அறிஞ்சு கொண்டு தான் வந்தேன். அப்போ தான் என்னை குற்றவாளி ஆக்குறதுலேருந்து நான் தப்பித்து கொள்ளலாம். என்ன நான் செய்தது எந்த இடத்துலேருந்து பார்க்கேன், நான் செய்தது குற்றம் இல்லை. இவ்வளவு வசதி இருக்கே எத்தனையோ பேர் தங்கட பிள்ளையில எத்தனையோ வகையான பாலங்கணத்தில் தள்ளினோம். நான் வறுமை என்ற ஒரு இதால் தான் பாலங்கணத்தில் என் பிள்ளைகளை தப்பி தள்ளிக்கொள்ள செய்து நான் ஏனண்டா நான் விட்டுட்டு போனால் என் பிள்ளைகள் நான் இருக்கேக்கு என்ன கவனிக்காதவே நான் பிள்ளைகளை விட்டுட்டு நான் செத்து போனால் என் பிள்ளைகள் பிற அநாத பிள்ளைகளாகி கண்ட வேட்டம். அந்த காலத்தில் அந்த வசதிகள் ஒன்றும் இருக்கே இல்லை. எங்கட காலத்தில் பிள்ளை தான் செல்வம், பிள்ளை என்றது ஒரு செல்வம். இந்த காலத்தில் பிள்ளை என்றது ஒரு சுமையா தான் பாக்கணும். இங்கே நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றோம், எல்லா நாடுகளிலுமே அரசாங்கம் இந்த பிள்ளைகளுக்கான 18 வயது வரை இலவச கல்வி, 18 வயது வரை மருத்துவ வசதி, ஆயுள் முழுவதுமான மருத்துவ வசதிகள், பிள்ளைகளுக்கான உதவித்தொகைகளை அரசாங்கங்களிடம் எடுக்கின்றோம். சில நாடுகளிலே 3 பிள்ளைகளுக்கு அதிகமான பிள்ளைகளை பெறுகின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய உதவி அதிகரிக்கின்றது என்று அதற்காகவே குழந்தைகளை பெறுபவர்கள் கூட எங்கள் மத்தியில் ஏராளமாக இருக்கின்றோம். அந்த விடயங்களை வைத்துக் கொண்டார் பிள்ளைக்கு மாற்றுகின்ற நப்பியில் இருந்து பிள்ளைக்கு வழங்குகின்ற உணவு வரைக்கும் அரசாங்கத்தின் உதவி இருக்கின்றது. அந்த உதவிகளை பெற்றுக் கொண்டு உங்களால் என்னுடைய பசியை புரிந்து கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு விடயம். இன்னொரு விடயம் அழகாக சொன்னார், வறுமைக்காக மட்டும்தான் பிள்ளையை நான் பழங்கிணத்தில் தள்ளினேன், ஆனால் வறுமை தவிர்ந்த ஏனைய எல்லா விடயங்களுக்காகவும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பால்கிணற்றிலே, வாழ்வு பால்கிணற்றிலே தள்ளி கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு விடயம் நிச்சயமா டாக்டர் சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால், அவர்கள் வறுமையின் காரணமாக பிள்ளையில் சுமையை செலுத்தினார்கள். ஆனால் இங்கு புலம்பெயர்ந்த நாட்டில் பண ஆசை மூலமாக கணவனும் மனைவியும் அதிகம் உழைக்க வேணும், 5 உழைத்தவர் 50 உழைக்கவனும், 50 உழைத்தவர் 100 உழைக்கவனும் என்று போய்க்குள்ள பிள்ளைகள் தனியே விடப்படுகிறார்கள். அவர்கள் கம்ப்யூட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் அவர்களுடைய நேரங்களை கூட செலவு செய்து
மிகவும் தனிமையில் தள்ளப்படுகிறார். இவர்கள் வறுமையினால் பணம் இல்லாததினாலே பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். நாங்கள் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலே கூட பிள்ளைகள் தனிமை சூழலை பாதிக்கின்றது. இந்த விடை மிக முக்கியமானது. அமெரிக்காவிலே அண்மையிலே வெளியிடப்பட்ட தரவு ஒன்று கூறுகின்றது, அதிகமான வன்முறையாளர்களாக இருக்கின்ற பிள்ளைகளினுடைய பெற்றோர்களை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் தமக்குள்ளே முரண்பாடுகளும் சண்டையுடையவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகள் வன்முறை போக்கு மட்டுமில்லை, அதிகம் தொலைபேசி கைத்தொலைபேசி பாவனையாளர்களாக இருக்கின்றார்கள், அதிகம் கணனியுடன் இருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு வகையான அவர்களை அடையாளம் காண்பதற்கான விடயங்களை கூட அமெரிக்காவினுடைய ஆய்வு கடந்த வாரத்திலே வெளியிட்டிருப்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு எனவர் நேருடைய அழைப்பை பார்ப்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். நக்கீரா. வணக்கம் நக்கீரன், சொல்லுங்க. சாம், இது ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஏனென்றால் இப்ப எங்கட கலாச்சாரங்கள் எப்படி இருந்தன, நாங்கள் அதுல இருந்து எங்கட கலாச்சாரம் எப்படி மாறுபட்டு வந்திருக்கிறது, இன்றைக்கு சமூகத்துக்கு அது பயன்படுமா பயன்படுத்த முடியாதா? கலாச்சாரம் என்றது எங்குமே ஒரு வளர்ச்சியை குறிக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த வளர்ச்சி அந்த பழைய சமூகத்தை நாங்கள் திரும்பி போகலாம், சமூகம் திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு வசதியை செய்தார்கள். அதுக்கு முதல் நன்றிகள். அடுத்தது, எந்த ஒரு தாயும் தன்னை பிள்ளை அணியாம போறத விரும்ப மாட்டாங்க. அதுல முது முக்கியமா என்னென்றால், இந்த நல்லதங்காய் சொன்ன ஒரு விஷயம் என்னென்றால், தான் பட்ட சித்திரவதை அந்த பிள்ளைகள் படக்கூடாது என்று அவ யோசிச்சிருக்கலாம். ஏனென்றால் சில மிருகங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், பந்தி பூனை போன்ற மிருகங்கள் எதிரி தன்னை எதிர்க்க வந்தவுடன் முதல் பிள்ளைகளை கடிக்கிறது இல்லை, அப்படியே விழுங்கிடும். காரணம் என்ற அது நிக்கிது, அந்த குழந்தைய தான் காப்பாற்றலன்றது நிக்கிது. அப்படி ஒரு இளமைதான் அந்த காலத்துல அறிவு இருந்திருக்காது, வசதிகள் இருந்திருக்காது. அப்ப இப்ப எங்கட தேவை, அதாவது பொருளாதார முக்கியமா பிள்ளை வளர்ப்பு. இப்படி நீங்க நாங்க சொன்ன எத்தனை ஏணிகள் இருக்குன்னு சொல்லி, இந்த ஏணிகளோட தெரிவு கூட பொருளாதாரம் சூழ்நிலை. இன்றைக்கு நாங்க மூன்றாவது நாடுகள்ல வந்திருக்கோம். தம்பி படிச்சால் இன்ஜினியர் டாக்டர் இல்லைண்டா தம்பி தெரிவில்ல, ஏன்னா இன்ஜினியர் டாக்டருக்கு தான் நாங்க சம்பளம் கூட. இப்ப இந்த சிக்கல்களை பார்க்க நாங்கள் எங்கிற சூழ்நிலை, அது ஒரு நாங்கள் ஒரு சூழ்நிலை கைதிகள் இன்றைக்குமே. அப்ப இது ஒரு நிலைமை. அடுத்தது, இப்ப நாங்கள் இந்த நல்ல தங்கால்கிட்ட இருந்து என்ன செய்யலாம் என்ற நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க. முக்கியமா அறிவு என்றது தேடப்பட வேண்டியது உண்டு, அந்த அறிவை நாங்கள் தேடி போக வேணும். இது முக்கியமா எங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது, ஆனா எங்களுக்கு இல்லாம போறது அறிவு தான். இப்ப நான் ஒரு பொறியியலாளராக இருக்க, நான் படிப்பு முடிச்சோட நான் பிள்ளை பிறந்தோடனே என்ன வளர்க்குறது தெரியாது, அம்மா அப்பா யாருமே எனக்கு இல்லைங்க. அப்ப முதல் செய்த வேலை அந்த பிள்ளை வளர்க்குறது எப்படி என்று போய் படிச்சது. அதுக்கு பிறகு முந்தி சின்ன பிள்ளையில பண்ணோடனே கோபம் வரும், சின்ன பிள்ளையில பண்ணணும் கோபம் வரும், இது என்ன அஜி என்ன மண்டு யோசிக்கும். ஆனா அந்த படிச்சதுக்கு பிறகு அந்த பிள்ளை இப்படித்தான் திங்க் பண்ணுது, இந்த ஹோமோன்ஸ் இப்படித்தான் ஃபங்க்ஷன் பண்ணுது, அந்த மாதிரி தான் பிள்ளை அப்படி செய்யணும்னு புரிந்துணர்வு எனக்கு இருக்கும். அதுக்கு பிறகுதான் நான் அந்த பிள்ளை இப்பதான் யோசிக்கிறேன் திங்க் பண்ண விளிக்கிறேன். அறிவு ஒரு மனிதனை பூரணமாக்குவதை போல சாம் தலைமை வருவதுக்கு இந்த படிப்பு கேட்கிறான், கார் ஓடுறதுக்கு லைசன்ஸ் கேட்கிறான், கக்கூசுக்கு மாபிள் வைக்கிறது அறிவு கேட்கிறான். ஆனா பிள்ளை வளர்க்கறது அங்க எது ஏன் இங்க ஒரு எல்லாருக்கும் ஒரு வசதி எந்த நாடு செய்து கொடுக்குது இல்ல? ஒரு சமூகம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போற சமூகம், முக்கியமா ஒரு பிள்ளை ஒரு தாயாகுது, ஒரு 18 வயசுல ஒரு பிள்ளை தாயாகுது, 20 வயசுல தாயாகுதுன்னு வைங்க, எல்லா பிள்ளை வளர்ப்பு பத்தி அறிவு என்ன இருக்குது? ஆடு மாடு உடல் உலகத்தின் பேச்சு வாங்கி இருக்கிறோமே. ஆனா இனியாவது நாங்கள் அந்த அறிவை தேட முயற்சிக்கிறது, முக்கியமா பிள்ளைகளை கூட சொல்லாதீங்க, பெற்றோர் தேட வரும். அப்ப அவங்களும் விட கிடைக்கும், அதுக்கான வசதி இந்த நாடுகள்ல இருக்கு. இதைத்தான் என்னால சொல்ல முடியும், இதை தேடுவது என்னால சொல்லி. நன்றி, நன்றி டாக்டர். அருமையான அருமையான பல விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். மனத்திரையில் எல்லோருக்கும் ஓங்கி அறைந்திருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு விடயம், எல்லாவற்றிற்கும் கல்வி இருக்கின்றது. வலசல கூடம் கழுவுவதில் இருந்து எல்லா விடயங்களுக்குமே கல்வி இருக்கின்றது. இந்த குழந்தை வளர்ப்புக்கு கல்வி எங்கே என்ற ஒரு கேள்வியை கேட்டீர்கள், அதற்கு கூட கல்வி இருக்கின்றது. நாங்கள் அதை சரியான முறையிலே நாங்கள் அதை தெரிந்து கொள்ளவில்லை, தேடவில்லை என்று பொருள். ஆனால் அங்கே பிள்ளை வளர்ப்புக்கு உள்ள கல்வி கூட நிர்திட்டமாக வாய்ப்பாடு மட்டை போல, இப்படி போனால் பிள்ளை இப்படி வளரும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பிள்ளைகள் என்பது மனிதவியலை பற்றி பேசுகின்றது, மானவியலை பற்றி பேசுகிறது. இந்த கூண்டை நான் இதில் விட்டு இருக்கின்றேன், 5 வருடத்துக்கு பிறகு இந்த இடத்திலே வந்தால் இந்த கூண்டு அப்படியே இருக்கும். ஆனால் தனி ஒரு மனிதன் அப்படி அல்ல. நாங்கள் மானவியலையும் பௌதீகவியலையும் ஒரே தராசில் வைத்து நிறுத்தி பார்க்க முடியாது. நீங்கள் பேசியது அந்த பாடத்திட்டங்கள் இருக்கின்ற நிர்திட்டமான விடயங்கள் பௌதீகம் சார்ந்த பொருட்களை பற்றியது. ஆனால் இங்கே பிள்ளை வளர்த்து என்றது மானட வளர்ப்பு சார்ந்தது.
எனவே நிறுத்தமான ஒரு வாய்ப்பாட்டினை மரட வளர்ச்சிக்கு இப்படித்தான் என்று அளவிட முடியாத ஒரு பிரச்சனை கூட இங்கே இருக்கலாம். துறை சார்ந்த நிபுணர்கள் தான் இது பற்றி ஆழமாக பேச வேண்டும். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த விடயம் முக்கியமானது. தேடுதல் தேவை. 100% மானடவியலை பற்றி நிறுத்தமாக நாங்கள் வாய்ப்பாடு போல படிக்க முடியாவிட்டாலும் 60% 70% 80% கற்றுக் கொள்கின்ற பொழுது நல்ல மானவட்ட சமுதாயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நல்ல விடயம் அறிவுதான், கல்விதான் எங்களை எப்பொழுதுமே பூரணப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பிள்ளையை பற்றி தெரிந்த பின்பு பிள்ளையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றிய புரிதலங்களுக்கு வருகின்றது போலவே மனைவியை பற்றி கணவனும், கணவனை பற்றி மனைவியும், ஆயலவனை பற்றி நாங்களும், நண்பரை பற்றி நன்மையும் புரிந்து கொள்கின்ற பொழுதும் மானிடம் ஒரு சுபிட்சமான பாதையில் செல்லும். அதற்கு ஒரு வகையான அதற்கான அறிவினை தேடுகின்ற ஒரு முயற்சி தான் இந்த நல்லதங்கள் போன்ற பாத்திரங்களை கொண்டு வந்து நாங்கள் எங்களை இவர்களிலே மீள கண்ணாடி போல பார்க்க முயற்சி செய்கின்றோம். இன்னும் ஒரு நேருடைய அழைப்பையும் பெறலாம் நினைக்கின்றேன். நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்பதாக வணக்கம். வணக்கம். பசி நன்றால் தப்பும் பறக்கும் என்று சொல்லினோம். அந்த விதத்துல நல்லதங்கால் செய்ததை நாங்கள் ஓரளவுக்கு மன்னிக்கலாம். ஆனால் எனக்கு நல்லதங்கால்ட படிச்ச எனக்கு அவ்வளவு இல்லை. அவர்கிட்ட ஒரு கேள்வி, அவ வேற வேலை செய்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றி இருக்க முடியாதா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அது நல்லதங்கால் தான் சொல்ல வேண்டும். செய்யறதுக்கு எந்த விதமான வேலையுமே இல்லை. எல்லாம் நாடே வறண்டு பாலம் பாலமா வடிச்சு இருக்கும் போது என்ன வேலை அங்க செய்யறதுக்கு இருந்தது? நீங்கள் அயல் நாட்டுக்கு போனீங்க, அன்னாட நாட்டுக்கு. அன்னாட நாட்டுக்கு போகிக்க அந்த நாட்டுல பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போனீங்களே, அங்க ஒரு வேலை செய்து பிள்ளைகளை காப்பாற்றி இருக்க முடியும். அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போறது சமுதாயத்தால ஒரு குற்றமா பார்க்கப்பட்டது. அதுக்கும் நான் வேலைக்கு போறதுக்கு ஒரு தடையா இருந்தது. அந்த நாட்டிலையும் கூட நான் வேலை செய்யறதுக்கு என்ற பிள்ளைகளை யார் பார்க்கறது, நான் வேலைக்கு போனேன். அப்படி பலவிதமாக யோசித்த பிறகுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் ஒரு வீதியால பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்போது பலர் கூப்பிட்டு, நாங்கள் பச்சரிசி தாரம், பால் தாரம், மோர் தாரம், எங்களோட இருங்க, இருந்து பசியாறி போங்கொண்டு எத்தனையோ பேர் அன்போடு அழைத்தார்கள். எனக்கு அந்த நேரம் வள்ளுவர் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. ஆவுக்கு நீரென்று இறப்பினும் நாவுக்கு இரவின் எளி வந்தது என்று சொன்னதுதான் ஞாபகம். எது எப்படியாக சொன்னாலும் தற்கொலை என்பதும் மரணம் என்பதும் எந்த பிரச்சனைக்குமே ஒரு முடிவாக ஆகாது என்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் இன்று நிறைய பேச வேண்டிய சொல்லுங்க. நல்லதங்கள் சொன்ன ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டாலும் இன்றைக்கும் நல்லதங்கால் போன்ற கன அம்மாவை, அதாவது தாங்கள் எங்கள் நாட்டு காரணமாக படிப்பு இல்லாததால இங்க வந்து வேலையும் செய்து கணவன்மாருக்கும் உதவியாக இருந்து வீட்டு வேலையும் செய்து பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அதால இந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்ற மாதிரி பிள்ளைகளையோ கணவனையோ விளங்கிக் கொள்ற அவகாசம் கூட பெற்றோருக்கு இல்லாமல் இருக்கிறது. அது அது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் பெற்றோரை குறை கூற முடியாது. நான் ஒரு நடன ஆசிரியராக இருக்கிறதால சில நேரம் யோசிக்கலாம், இங்க உள்ள ஒவ்வொரு பெற்றோரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலைகளை செய்யணும், டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு வரணும். ஆனால் ஒரு பிள்ளை வந்து செய்யிக்க முதல்ல தொடக்கத்துல அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எத்தனையோ பிள்ளைகள் இன்று ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆசிரியர்களாக முதல் முறை என்னட்ட கூட்டிட்டு வரைக்க அவர்கள் நிச்சயமாக விரும்பி வந்திருக்கவே முடியாது, அந்த அளவு சின்ன பிள்ளைகள். அதனால பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எது நன்மை, எது கூடுதலாக வரும் என்று நினைக்கிறார்களோ நமது கலை பண்பாட்டில் அவர்களையும் சேர்த்து பாதுகாத்து அதோட படிப்பையும் சொல்லிக் கொடுக்கணும் என்று கஷ்டப்படுங்க. அப்படி வராத ஒரு பிள்ளையை அடித்து அப்பம் தீர்த்துவதுதான் பிள்ளையை ஒழிய பெற்றோர்களுக்கு இது இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு நல்லதாக இருக்கும் என்று தேர்ந்த ஒரு தாயை தவிர தாய் தகப்பனை விட அந்த ஒரு பிள்ளையை பற்றி கூட தெரிஞ்சவை வேறு இருக்க மாட்டேன். ஆனால் அதே நிலையில அது மற்ற படிப்புகள் வரைக்க எங்கள் தமிழ் பெற்றோர் அநேகமானவர் என்னடா பிள்ளைய குறை சொல்றேன், என்ன எப்ப பார்த்தாலும் தமிழர்களுக்கு டாக்டர் என்ஜினியரை விட்டா வேற படிப்பு இல்லையாண்டு. ஏனென்றால் இன்று நாம் வாழும் உலகில் அனைத்து எந்த துறையில் போனாலும் அவர்கள் நன்றாக, அதாவது ஒரு அமெரிக்க பிரசஞ்சனரா, ஈவன் இஃப் யூ ஆர் அ ஸ்வீப்பர் பி த பெஸ்ட் ஸ்வீப்பர், எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் துறையில் நல்லதாக வருவதற்கு நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அவர்கள் அடிபட்டு வளர நாங்கள் விட வேண்டும். நாங்கள் அடிபடுறோம் என்று சொல்லி போட்டு ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்க கூடாது. இப்படியான சில குணங்கள், அதாவது தாய்
தனக்கு ஒரு தாய் அல்லது பெற்றோர் இங்க நல்லதங்காள் என்று வந்ததால தாய் என்று சொன்னான். ஆனால் பெற்றோர் தாங்கள் நினைப்பதுதான் முற்று முழுதாக பிள்ளைகளுக்கு நன்மை என்று நினைப்பது பிழை. அது அந்த விதத்துல நல்லதங்காள் விட்டதும் ஒரு பிழைதான். தான் எல்லாரையும் கொண்டுட்டு தான் செத்தா சில நேரம் நல்லதங்காள் கொல்லாமல் விட்டிருந்த அந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியாகவோ ஒரு மருத்துவராகவோ ஒரு இளவரசனாகவோ அந்த பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசனாக வந்திருக்கலாம். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நல்லதங்காள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. எங்கள் பெற்றோரும் அந்த சந்தர்ப்பத்தை பிள்ளைகளுக்கு வழங்காமல் அவர்கள் நினைத்த பாணியில் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு வராத ஒரு படிப்பை பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு தாங்களும் உழைத்து 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 ஓடாக போனதுதான் மிச்சம் என்று கவலைப்படாமல் கமலைக்கு உரிய ஒரு இடத்துக்கு வராமல் அவர்கள் வழியில். ஆனால் அதே நேரத்துல ஒரு கட்டுக்கோப்போடு அப்பப்ப அந்த ஆற்று நன்றி உங்களுடைய அழைப்பை நாங்களுடைய கருத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். மிகவும் அருமையானபடியே மிக எளிமையாக ஒரு தாய்மைக்குரிய பண்போடு, ஒரு ஆசிரியருக்குரிய பண்போடு, ஒரு சமுதாயத்தினுடைய நலன் விரும்பி என்ற பண்போடு எங்களுக்கு அருகிலே நின்று மிக தெளிவாக பேசினீர்கள். நல்ல அறியபட கருத்துக்கள். உங்களுடைய அந்த கூற்றுக்களுக்கு மீண்டும் ஒரு விளக்க உரை வகையிலே நேர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு உணர்வுகளுக்குடன் சென்று இரண்டர கலக்கின்ற வகையிலே நீங்கள் மிகவும் வாழ்வியலோடு நின்று கொண்டு பேசினீர்கள், யதார்த்தமாக பேசினீர்கள். நன்றி. அற்புதமான உங்களுடைய படைப்புக்கு அந்த நல்லதங்காள் உங்களுடைய பிள்ளைகளுக்கான அவர்களை பாதுகாக்கின்றோம், வாழ்வியல் யுத்தத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்கின்றோம் என்று ஒரு மரணப்படுக்கைகள் கொண்டு சென்றீர்களே, சில வேளைகளிலே அவர்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம். நீங்கள் தட்டிய கதவுகளை விட இன்னும் ஏராளமான கதவுகள் அவர்கள் ஒரு இளவரசராக வந்து உங்களுடைய கணவரினுடைய நாட்டு பஞ்சத்தையே போக்குகின்ற அளவுக்கு ஒரு தராதரத்துக்கு வந்திருக்காங்க. எனவே நாங்கள் சிந்திக்கின்ற விடயங்கள் மட்டுமே பிள்ளைகளுக்கு உகந்தவை, எங்களுடைய கனவுகளுக்கு வர்ணம் தீட்டுகின்றவர்களாக மட்டுமே பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனை பிள்ளைகளை மீண்டும் மீண்டும் நல்லதங்கால் போல பாங்கிணற்றுக்குள்ளே தள்ளிவிடுகின்றன. நெறிப்படுத்தலோடு அவர்களுக்கான சரியான பாதைகளை காட்டுவதோடு மட்டும் நாங்கள் நின்று கொண்டு, செப்ப நெழுவதோடு மட்டும் நின்று கொண்டு, சாத்தியமான உயரங்களை எட்டி பிடிக்கக்கூடிய உயரங்களை தாவக்கூடிய வலுவுள்ள உயரங்களை அவர்கள் தாவுவதற்கு நாங்கள் தெரிவுக்கான ஏணிகளை அவர்களிடம் வழங்குவது ஒரு ஆரோக்கியமான இன சந்ததியை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். நேர்களை மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கதாபாத்திரத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.